Hey guys, in the video la enna paaka porom nu pathina Bajaj oda Pulsar 220F abdingra semi fired motorcycle 2023 model vandu thirumbavum India la relaunching panna poradha solirukanga laya and the 220F oda launching price pathina leak a irukku West Bengal la irukkudiya oru Bajaj dealer showrooms la pathina poster vandu pathina leak a irukku adile price and configurations ellame leak pannirukanga price evlo configuration endha maathiri kuduthirukanga and edhaadu pudusa nam edru paakalama எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ ரீசன்ட்டா 2-3 டேஸா பாத்தீங்கன்னா பல்சர் 220F அப்படிங்கற செமி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் இந்தியால ரீலான்சிங் பண்ண போறதா சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நிறைய பஜாஜ் டீலர் ஷோரூம்ஸ்ல இருந்து அதோட போஸ்டரா இருக்கட்டும் பிரைஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு அப்படிங்கற மாதிரி நாம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுல இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா வெஸ்ட் பெங்கால இருக்கக்கூடிய பானர்ஜி பஜாஜோட ஒரு டீலர் ஷோரூம் பாத்தீங்க அப்படினா அவங்க அந்த துர்காபூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம்ல இருந்து சில போஸ்டர்லாம் வெளியிட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா லெஜண்ட் இஸ் பேக் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1,39,686 ரூபீஸ் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து கொடுத்திருக்கிறதா வந்து போட்டிருக்காங்க சோ 1,39,600 ரூபாய் டெல்லி ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ டெஃபினட்டா இன் தமிழ்நாடுனு வந்துச்சுன்னா 1,40,000 இருந்து 41,000 வரைக்கும் ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்கும் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் மோட்டார்சைக்கிள் 220F கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கும் மேல இந்தியால ஒரு லெஜண்டா இருந்துகிட்டு இருந்தது பட் லாஸ்ட் இயர் ஏப்ரல் பாத்தீங்க அப்படின்னா 250F ரெண்டு ட்வின்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு 220F வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க பட் இப்போ திரும்பவும் 220F வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க ஃபார் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் April 1st உங்களுக்கு BS6ஓட PACE 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ எமிஷன் ஆர்ம்ஸில் அதில் OBD பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ் சிஸ்டம் ஃபார் எமிஷன் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து 2 கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது அண்ட் RD வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க ரயில் டிரைவிங் எமிஷன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா April 1st எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக ஸோ எமிஷன் ஆம் PACE 2 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இதுக்கப்புறம் மோட்டார்சைக்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது இதில் 220F பார்த்தீங்கன்னா இதில் OBD 2 கம்ப்ளைண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த 220F பொறுத்த வரைக்கும் 220cc ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க 20.9 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 18.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து டிஸ்கன்யூ பண்ணும்போது இருந்தது அப்படிங்கிறதுனால மேபி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ 220F ஃபேனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிக்கோங்க ரெகுலரா இந்த மாதிரி மோட்டார்சைக்கிள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் அண்ட் இந்த பைக்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க அது ஃபேவரபிளான ஒரு 220F இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க பிகினி ஃபேரிங் ஸோ அதுதாங்க செமி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பில்டு குவாலிட்டி அண்ட் ரைடிங் எக்னாமிக்ஸ் இருக்கு ஸோ இந்த பைக் இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய பைக்ஸுக்கு ரைவலாக இருந்துட்டு இருக்கு ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204V அப்பாச்சி ஆர்டிஆர் 204V அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்ஸுக்கு ரைவலாக இருந்துகிட்டு இருந்தது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் ப்ரைஸஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு கூடிய சீக்கிரம் மேபி நாளைக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த 220F இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக பஜாஜ் கிட்டேருந்து லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் 220F பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பஜாஜ் டீலர் ஷோரூம் துர்காபூரில் இருக்கக்கூடிய பானர்ஜி பஜாஜ் துர்காபூர் அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அதை தான் நம்ம வந்து ப்ரைசிங் லீக்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ 220F பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான செமிஃபேட மோட்டார்சைக்கிள் நீங்கள் எந்த டைமில் எடுத்தாலும் சரி இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த பைக்கோட அந்த டிசைன் ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்கானமி கொடுத்துருக்கோம் அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் ஸோ நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் நல்ல கான்ஃபிகரேஷன் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த பைக்கை வந்து விரும்பி வாங்குறாங்க திரும்பவும் இந்தியாவில் வந்து ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்